எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்மீகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பயன்படக்கூடிய மலர்களில் ஒரு முக்கியமான மலரான செம்பருத்தி மலர், இந்த மலரை பயன்படுத்தி செய்யக்கூடிய சில தாந்திரீக வேலைகளை பற்றி பார்ப்போம். இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் பணவசீகரம், அது மட்டும் இல்லாமல் தெய்வீக ஆற்றல், இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அமானுஷம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சித்திக்கும். அது என்னங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது எல்லா விஷயத்திலையுமே ஒரு மறைமுகமான வழி, சீக்கிரமாக வெற்றி அடையக்கூடிய குறுக்கு வழிகள் என்று இருக்கிறது, எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே விஷயம் ஆன்மீகத்திலையும் இருக்குது. ஆன்மீக விஷயத்தில் நீங்கள் முறையாக பூஜை செஞ்சு வழிபாடு செஞ்சு இறைவனை வழிபட்டு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப எளிய முறையில் சில ரகசியமான மந்திரங்கள் சொல்வதன் மூலமாகவும் சில ரகசியமான பரிகார விஷயங்களை செய்கிறதின் மூலமாகவும் உங்களால் அடைந்து விட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதில் ஒன்று தான் மலர் வழிபாடு. ஏன் இறைவனை நாம் அர்ச்சிக்கும் போது வழிபாடு செய்யும்போது மலர்களை வைத்து, அதுவும் சிறப்பு மிக்க மலர்கள் என்று சொல்லக்கூடிய தாமரை, செம்பருத்தி, அரளி, மல்லிகை, இந்த மாதிரி எண்ணற்ற மலர்கள் இருக்கிறது, இந்த மலர்களை எல்லாம் வைத்து ஏன் வழிபடச் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், மலர்களுக்கு இயற்கையாகவே வசிய சக்தி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மலர்களினுடைய நறுமணமே அந்த வசியத்தினுடைய ஆதாரம். ஸோ அதான் இறைவனுக்கு நறுமணம் மிக்க மலர்களை வையுங்கள்னு சொல்லுவோம். வாசம் அப்படிங்கிறது நம்ம உணர்றது ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செம்பருத்தி பூ, தாமரை பூலாம் முகர்ந்தீங்கன்னா அந்தளவுக்கு மனமாக இருக்காது. அதே மாதிரி ரோஜா, ரோஜா ரோஜாலாம் என் இறைவனுக்கு போடலாம், ரொம்ப நல்லது. ஆனால் ரோஜாவில் என்ன வாசம் வருது? இந்த மனம் என்பது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், அது இறைவனுக்காகவும் நமக்காகவும் ஒரு இணக்கமான ஒரு நறுமணமாக இருக்க வேண்டும், சரிங்களா? எனவே அப்படிப்பட்ட நறுமணம் மிக்க மலர்களாகட்டும், அல்லது பார்ப்பதற்கு கண்கவர் விஷயத்தில் இருக்கிற மலர்களாகட்டும், இறைவனுக்காக பூஜிக்கப்படக்கூடிய அந்த மலர்களை சரியான முறைகளிலே மந்திர உச்சாரணங்களை பயன்படுத்தி அந்த இறைவனிடத்தில் வைத்து பிரார்த்தனைகளை வைக்கும்போது விருப்பங்கள் உடனே நிறைவேறும் என்பதுதான் சத்தியம். அந்த வகையிலே பார்த்தோம் என்று சொன்னால், இந்த செம்பருத்தி மலர்களுக்கு அவ்வளவு சக்தி. இந்த செம்பருத்தி மலர்களில் நிறைய மலர் இருக்குது. வெள்ளைக்கலர் பூ பூக்கும், மஞ்சள் கலர் பூ பூக்கும், சிகப்பு பூ பூக்கும், அதுலேயா அடுக்குகள் வரும். இதில் எந்த மலர் கிடைத்தாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். செம்பருத்தி மலர்களில் வைத்தியத்துக்கு பயன்படுத்துகிறீங்கன்னா ஐந்திதழ் கொண்ட செம்பருத்தி வைத்திய முறைக்கு பயனாகும். பூஜை புனஸ்காரத்துக்கு எந்த செம்பருத்தி வேணாலும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். இப்படி செம்பருத்தி மலர்களை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கோடீஸ்வர பிராப்தம் கிடைக்கும். செம்பருத்தி மலர்களுக்கு இயற்கையாகவே பண வசீகர சக்தி இருக்கிறது, ஆக்ருஷ்ண சக்தி இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த செம்பருத்தி மலர்களை நாம் இறைவனிடத்தில் வைத்து பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வதன் மூலமாக கேட்ட வரத்தை உங்களால் பெற முடியும். தொடர்ந்து 11 நாட்கள் செம்பருத்தி மலர்களை இறைவனிடத்திலே வைத்து பூஜித்து வழிபட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் தீராத கஷ்டம் தீர்ந்து திருப்பு முனை உண்டாகும். சார், வாழ்க்கை வெறுத்திருச்சு, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், எல்லா கதவும் மூடிவிட்டது என்று சொல்லக்கூடியவர்கள் செம்பருத்தி மலர் பிரயோகத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். தினமும் செம்பருத்தி மலர்களை இறைவனுக்கு வைத்து ஒரு தொடர்ந்து 11 நாட்கள் வழிபாடுகள் செய்யும் பட்சத்திலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதை உங்களால் பார்க்க முடியும். செம்பருத்தி மலர்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. செம்பருத்தி பூச்செடி வீட்டில் வளர்க்க வேண்டும். ஆஸ்து பிரச்சனையை அது அடியோடு தீர்க்க செய்யும். செம்பருத்தி செடியை வீட்டின் முன்பகுதியிலே வளர்த்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இந்த பிரச்சனைகள் அப்படிங்கும்போது திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரியான அனைத்து விதமான அசுப விஷயங்களும் நீங்கி விடுகிறது ஒரு செம்பருத்தி செடி வீட்டில் வைக்கிறதுனால. எத்தனையோ பேர் வாஸ்து பிரச்சனையினால வீட்டையே இடிக்கிறாங்க. கட்டின வீட்டை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து கட்டிய வீட்டை ஒரு நிமிஷத்தில் இடிக்கிறார்கள். வாஸ்து பிரச்சனை சார் அப்படின்ட்டு தேவையே இல்லை. ஒரு செம்பருத்தி செடியை வீட்டு முன்னாடி வைங்க, அதெல்லாம் சால்வ் ஆகிடும். நாம் அந்த செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மலர்களை பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் தலையில் வச்சுக்கலாம்.
அது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது. செம்பருத்தி பூக்களை நாம் வந்து காய வச்சுக்கலாம், காய வச்சு பொடி பண்ணி பாலில் கலந்து சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. இலைகளை அரைத்து உங்களுடைய தலையிலே பூசிக்கொள்ளலாம், தலைமுடிக்கு நல்லது. அதனுடைய பட்டை வேர் என்று அரைத்து அதை பக்குவமாக அரைத்து உடல் முழுவதும் பூசினால் சொறி சிரங்கு படை போன்ற தோல் வியாதிகள் அத்தனையும் தீருகிறது. எத்தனை நன்மைகள், அடடா அடடா சொல்லிட்டே போகலாம், எத்தனை நன்மைகள் இந்த செம்பருத்தி பூச்செடியிலே. எனவே அனைவரும் செம்பருத்தி பூவை வீட்டிலே வைத்து வழிபாடு செய்யணும், செம்பருத்தி செடியை வீட்டிலே வளர்க்க வேண்டும். எல்லா விஷயத்துக்கும் நான் பயன்படுத்துகிறோம் சார், வைத்தியம், பூஜை புனஸ்காரம், இப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோன்னா 5 இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தியை வளர்க்கலாம். பூஜைக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் சார் அப்படிங்கிறவங்க கலர் கலராக வண்ணங்களில் நம்ம வளர்க்கலாம். ஏன் நம்ம 5 இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தியை நம்ம வளருங்க என்று சொல்கிறோம் என்றால் அது அது வந்து வைத்தியத்துக்கு பெரிய அளவில் பயன்படும், வழிபாட்டிற்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால. ஸோ அற்புதங்கள் நிறைந்த செம்பருத்தி செடி, அதை அனைவரும் வளர்க்க வேண்டும். அந்த செம்பருத்தி பூவையும் பயன்படுத்த வேண்டும். தீராத பிரச்சனை எதுவும் நீங்கள் தீர வேண்டும். நன்றி, வணக்கம்.